பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் உங்களுக்கு துணையாக வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து உணவாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயும் இருக்கிறார். என் வேதத்தில் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமை படைக்கும் பொழுது அருமையாக இப்படியாக சொல்கிறார், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் அவனுக்கு ஏற்ற துணையாய் ஏவாளை படைக்கிறார். துணையாய் வரும்படியாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்கிறார். ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய முதிர் வயதில் ஒருவேளை வேதனைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு துணையாக பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் தனித்து விடப்பட்டு விடக்கூடாது, நமக்கு ஆறுதல் தேவை என்று நினைக்கக்கூடிய நல்ல தேவன் நமக்கு நல்ல உறவுகளையும் நல்ல ஐக்கியங்களையும் துணையாக தருகிறார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையாக நல்ல நண்பர்களை தருகிறார். இப்படி இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நீங்களும் நானும் துவண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் வெவ்வேறு விதங்களிலும் உங்களுக்கும் எனக்கும் துணையை தருகிறார். ஒத்தாசைகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஒருவேளை பண கஷ்டத்தில் இருக்கலாம். இந்த பண கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் மனிதர்களை எழுப்பி தந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக துணையாக சிலரை நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில் நம்மளோடு கூட பயணப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு நெருக்கமானவர்களை இழக்க கொடுத்த நேரங்களில் நமக்கு நெருங்கினவர்களை கர்த்தர் நமக்கு துணையாக தருவார். அவர்கள் நம்மோடு கூட அந்த வாரம் முழுவதும் இல்லை அந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக அதற்கு பின்பதாக நமக்கு ஒத்தாசைகளை நமக்கு அனுகூலமான காரியங்களை பேசுவதற்கும் நமக்கு செய்வதற்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு துணையாக தருகிறார். அல்லேலூயா. ஆகவே வேதாகமத்தில் நீங்களும் நானும் பார்ப்போமே ஆனால் கர்த்தர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு துணையை அனுப்புகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வசனம் சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆமென். நீங்களும் நானும் நம்ப வேண்டிய நபர் அன்பினாண்டவராகி இயேசு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை நம்புவீர்களேனா அவர் உங்களுக்கு துணையாக வருகிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது வேற கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், கணவனுக்கு மனைவிக்கும் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட துணைகளை உண்டு பண்ணி நம்மோடு கூட வருகிறத நம்முடைய கண்கள் காணும், நீங்களும் நானும் உணர முடியும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, அவர்களுக்கு கேடகமாயும் இருக்கிறார். யுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் யுத்தம் செய்கிறவர்கள் தங்களுடைய கரங்களில் கேடகத்தை வைத்திருப்பார்கள், ஷீல்டு இல்லையா. எதிரிகள் ஒருவேளை தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு தாக்க முற்படும் பொழுது அந்த ஷீல்டை பாதுகாப்பாக அதற்கு முன்பதாக நீட்டிக்கொண்டு இவர்கள் முன்னேறி செல்வதற்கு அந்த ஷீல்டு உதவியாக இருக்குமாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே உங்களுக்கும் எனக்கும் துணையாக வரும்படியாக விரும்புகிறார், அவரே உங்களுக்கும் எனக்கும் கேடகமாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். துணையாக கேடகமாக இருக்க விரும்புகிற கர்த்தர் அவர் நல்லவர், அவர் வல்லவர். அந்த அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நம்புவோமேனா இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நிபந்தனை ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பணும். நம்புனா ரெண்டு ஆசீர்வாதங்கள், துணையாய் கர்த்தர் வருகிறத நம்முடைய கண்கள் காணும், கேடகமாய் அவர் செயல்படுவதை நம்முடைய கண்கள் காணும். ஜபிப்போமா. கண்களை மூடும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் நீ தருகிறத நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக நாங்கள் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து கொண்டு அப்பா உம்முடைய துணை ஆண்டவரே உம்முடைய கேடகமான அந்த உன்னதமான அனுபவங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.